ஹலோ விவர்ஸ், சற்று முன் அடுத்தடுத்து கைதான திமுகவின் முக்கிய புள்ளிகள். முதல்வர் ஸ்டாலினுக்கு சென்ற அதிர்ச்சி தகவல். சென்னை மேற்கு தாம்பரத்தைச் சேர்ந்த இசக்கி அம்மாள் என்பவர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். அதில் கடந்த 2021 அவரின் கணவர் உடல்நலக்குறைவால் இறந்துவிட்டதால் அவர் உயிருடன் இருந்தபோது 2014 அவரின் நெருங்கிய நண்பர்களான சென்னை மாநகராட்சி துணை மேயர் மகேஷ்குமார், கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்த பெரிய கருப்பன் அவர்களின் மருமகன் குணசேகரன், செல்வராஜன், பாலமுருகன் மற்றும் திவாகர் ஆகிய 6 பேருடன் சேர்ந்து தனியார் நிறுவனம் ஒன்றை தொடங்கினார். அதில் அனைவரும் பங்குதாரர்களாகி அதை தென் சென்னை மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்தனர். தற்போது என் கணவர் உயிரிழந்துவிட்ட நிலையில் அதனை சாதகமாக்கி அவருடைய பங்கை வாரிசுதாரர் என்ற அடிப்படையில் எனக்கும் எனது மகளுக்கும் வழங்காமல் போலி கணக்குகளை காட்டி மோசடி செய்துவிட்டனர். எனவே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென புகார் தெரிவித்தும் போலீசார் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதையடுத்து இசக்கி அம்மாள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதனை விசாரித்த நீதிபதிகளின் உத்தரவுப்படி துணை மேயர் மகேஷ்குமார், அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்களின் மருமகன் குணசேகரன் உள்ளிட்ட 6 பேர் மீதும் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் மோசடி உட்பட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து இந்த வழக்கின் விசாரணையை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே திமுக மேயர் கவுன்சிலர்களுக்குள் பல்வேறு மோதல்கள் ஏற்பட்டு வரும் நிலையில் அது திமுக தலைமைக்கு மிகப்பெரும் தலைவலியாக இருந்து வந்தது. இதை சரி செய்ய அமைச்சர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டிருந்தார். தற்போது சென்னை மாநகராட்சி துணை மேயர் மகேஷ்குமார் மற்றும் அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்களின் மருமகன் மீது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவது திமுகவிற்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளதாகவும், இந்நிலையில் உயிரிழந்தவரின் பெயரில் மோசடி செய்ததால் இதில் மேயர் மற்றும் அமைச்சரின் மருமகன் இருவரும் கைது செய்யப்பட வாய்ப்பிருப்பதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.